தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை புதுச்சேரி கவர்னர் தமிழிசை பார்வையிட்டார். திமுகவின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்தார். இதற்கு புதுச்சேரி திமுகவினர் தமிழிசையை சாடினர். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் இந்த விவகாரம் குறித்து பேசினார். புதுச்சேரியில் பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் பிஜேபியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பிஜேபியை சேர்ந்த நாமினேட் எம்எல்ஏக்களும் ஒருத்தர் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை. அதாவது பிஜேபியை சேர்ந்த துணைநிலை ஆளுநர் அவங்க என்ன தப்பாக பேசிட்டாங்க என கூட இங்கே இருக்கிற பிஜேபியில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ அந்த அம்மாவை வந்து நேரில் சந்திக்கும் போது நம்முடைய புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநரை நேரில் சந்திக்கும் போது பல பிஜேபி அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அம்மா என்னுவாங்க, அக்கா என்னுவாங்க, காலில் விழுவாங்க, இதெல்லாம் உண்மைன்னு அவங்க நம்பிடக்கூடாது. இவங்களாம் உங்களுக்கு பிள்ளையும் கிடையாது, இவங்களாம் உங்களுக்கு சகோதரர்களும் கிடையாது. வந்து பார்க்கும்போது அம்மா வணக்கம்மா அப்படின்னுவாங்க, அக்கா வணக்கங்கான்னுவாங்க. இந்த அம்மா அக்கா உறவு வச்சுக்கிறவங்களாம் வந்து ஒருத்தவங்களுக்கு பாதிப்புன்னு வரும்போது அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும், அரசியல் ரீதியாக கூட இருக்கணும், அது கூட இல்லை. இதை வந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்காட்டாக இப்போ நாங்கள் அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறோம். துணைநிலை ஆளுநருடைய தவறு எதுவாக இருந்தாலும் அதிமுக மக்கள் மன்றத்தில் சுட்டி காட்டினிருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசை மீறி நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொல்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு உரிய இருக்கக்கூடிய வழங்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து எப்போதும் வந்து என்ன குறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் அத்துமீறி யார் செயல்படுறோம் நாங்கள் சொல்கிறோம். அது வேற, எங்களுக்கு அவங்க கூட பதில் சொல்லலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய துணைநிலை ஆளுநருடைய அவமரியாதை தாறுமாறான பல்வேறு விமர்சனங்களுக்கு ஏன் புதுச்சேரியில் இருக்கின்ற பிஜேபியில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏன் வந்து ஒரு சின்ன பதில் கூட சொல்ல மாட்டேங்குது? அப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம், பிஜேபியும் திமுகவும் இங்கே வந்து கள்ள உறவில் இருக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் தொடர்ந்து கள்ள உறவில் இருந்து வராங்க. சில நேரத்தில் நேரடியான உறவிலும் அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. இது வந்து மக்கள் வந்து இவங்களுடைய சுயநலமிக்க இந்த தவறான உள்நோக்கம் கொண்ட இருட்டறையில் ஏற்படுகின்ற இந்த கூட்டணியை மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும்.